என்னங்க என்னங்க இந்த முறையாவது நீங்க இங்க தங்குவீங்களா? இருப்பாண்டி, இன்னைக்கு தான் ஒரு வேலைய முடிச்சேன், இனி ரெண்டு நாளைக்கு இங்க தான் வேலை. ஆமா, ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சொல்றீங்க. இருந்துட்டாலும் ஏ அம்மா தய தகன ஆடாத, அதெல்லாம் இருப்பாண்டி. போ போயே குளிச்சுட்டு வா, வந்து பாரு. அப்புறம் எத்தனை நாளாச்சு, ஓடி. அவசரம் புரியாம காசு காசு சார் பாருங்க சார், பொம்பளை பாத்திரத்துல லேடிஸ் ட்ரெஸ் போட்டு அமக்கலம் பண்றத கூப்பிட்டு ரெண்டு வெயிமைங்க சார். மார்னிங் சார். என்னையா நடக்குது இங்க? நேத்து பட்ட பகல்ல பப்ளிக்கா தம்பா ஒருத்தனை மர்டர் பண்ணிருக்கான், கேட்டா தேடிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. உங்களால பிடிக்க முடியாத தம்பாவை வேற ஒருத்தன் போட்டிருக்கான். அப்படி போடலன்னா இன்னும் நீங்க தேடிட்டு தான் இருப்பீங்க இல்ல? யாரையா போட்டிருப்பான் அவன? அந்த அளவுக்கு பெரிய ரவுடி யாரையா அந்த ஏரியால? அதான் சார் விசாரிச்சுட்டு இருக்கோம். என்னையா விசாரிச்சீங்க? ஏப்பா பாரு, விசாரணை பண்றேன், விசாரணை பண்ணிட்டு நல்லா விசாரணை பண்ணி கிழிச்சுங்க சார். தாளவாள்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்துருக்காரு, ஐயாவை பாக்கணுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, வர சொல்லியா? ஓகே சார். என்னையா தேடுறேன் தேடுறேன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மேலிடத்துல கேள்வி கேட்டா நான் எல்லாம் பதில் சொல்லணும். யாரையா பதில் சொல்றது சார்? தாளவாடி இன்ஸ்பெக்டர் மருதாச்சலம் சார். ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? என் ஸ்டேஷன் ஏரியா கண்ட்ரோலர் ரெண்டு மர்டர் ஆனா, அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்.
நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க மிஸ்டர் மர்தாச்சலம். ஏற்கனவே நீங்க தேடிட்டு இருக்கிற ஆளு தம்பாவ போட்டுட்டான். சார் அப்படியே சார். அவன் திருப்பூர்ல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அவன பிடிக்கணும் சார். அங்க என்ன சத்தம்? அது ஒண்ணுல ஐயா ரெண்டு சந்தேக கேஸ் வந்திருக்கு அதான் ஐயா. வர சொல்லியா தாளவாடி ரேஞ்சுக்கு உண்டான ஸ்ட்ரெngth நீங்க எடுத்துங்க. ஓகே அதுக்கு உண்டான பெர்மிஷன் நான் தரேன். எந்த ஊரியா நீங்க? ஐயா நான் தாளவாடிங்க. நீ எந்த ஊரியா? ஐயா நான் தான் ஐயா தாளவாடிங்கயா. ஐயா நான் முதர்ந்த திருப்பூர்ங்க. ஐயா இவர் முதர்ந்த திருப்பூர்ங்க. ஆனா இப்ப இருக்குற தாளவாடிங்கயா. டேய் நான் திருப்பூர்க்கு தாளவாடிக்கு போயிட்டு தான வருவேன். ஐயா இவர் எங்க வேணாலும் போடுங்க. ஆனா இருக்குற தாளவாடி தாங்கயா. டேய் எனக்கு ரேஷன் கார்டு தாளவாடில இருக்க திருப்பூர்ல இருக்க. என்னடா பேசுற? ரேஷன் கார்டு இல்ல என்ன தாளவாடி? இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. டேய் ஐயா ஐயா நான் தாளவாடிங்க இவன் திருப்பூர்ங்க. ஐயா நான் தாளவாடிங்க இவரும் தாளவாடி தாங்கயா. சார் இவனுக்கு ரெண்டு பேரும் அவங்க கூட இருந்தவங்க. இவனுங்கள உதச்சா எல்லா உண்மையும் வெளிய வந்துரு சார். மாட்டணும்டா மாட்டணும். டேய் உங்க கூட இருந்தானே அவன் எங்கடா? எங்களோட யாருங்க ஐயா? தெனா ஒருத்தன் வர்றான் தெனா ஒருத்தன் போறான். அதாவது கந்தசாமி நெட்வொர்க்ல கனெக்ஷன் கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. இதுல யார சொல்றீங்க? எங்களுக்கு என்னங்க அடிச்சன்ன ஐயா கேக்குறாருல பதில் சொல்றா. ஏய் ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? ஐயா நீங்க பெரிய ஆளுங்க, எதுக்கு கம்பம் எல்லாம் எடுத்துக்கிட்டு? எங்களுக்கு தெரிஞ்சத நாங்க சொல்லிடுறோம். ஐயா அவன் பேரு அதானே அழகுங்க. ஆமா அவனுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் கிடையாதுங்க. ஆனா என்ன ஒரு அநாத மாதிரி தான். அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரியப்பட்டின்னு ஒரு கிராமம் தாங்க. தாத்தா 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 என்ன ஆச்சு தாத்தா? அழகு அப்போ தாத்தனை விட்டு போன மாதிரி நானும் போயிடுவேன்னு கூடா. நான் போயிட்டேன்னா நீ எங்காவது டவுன் பக்கம் போய் உழைச்சிக்கய்யா. தியாகி அவன் பிறந்தது வளர்ந்தது போனது வந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அவனுக்கு என்னடா தொடர்பு? அத சொல்லு. அவனுக்கு எனக்கு என்ன கள்ள தொடர்பா? அவன் என்கிட்ட வேலை பார்த்தேன் அவ்வளவுதான், சரிதானடா? ஆமாங்க. அவனுக்கு நீ முதலாளி. ஓ அதனால அவன் செய்யற செயலுக்கு எல்லாம் நீ தான் உடந்த. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேங்க. அது வந்து இருங்க பொறுமையா சொல்லுவேன். ஐயோ இன்ச்சு ஒரு மனுஷன் பாவம் எம்பிட்டு தானே பேசிட்டு இருக்காப்ல. பார்த்த பாமா தெரியல, போய் காப்பி பச்சி ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அண்ணே அதானே சொன்னீங்க? பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை இன்ன தர வேண்டும். கிடையாது வேலைக்கு ஒரே ஒரு ஆள் தேவையா? கந்தசாமி கேபிள் நெட்வொர்க். ஓ கனெக்ஷன் கொடுக்கிற வேலையா? எந்த வேலையா இருந்தா என்ன, உள்ள போய் பார்ப்போம். சார் வாங்க வாங்க வாங்க. வேலைக்கு ஆள் தேவைன்னு போட பார்த்தேன், அதான் வந்தேன். ஓனர் இருக்காரா? என்னை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா? சாரி சார், சில பேரை பார்த்தா தான் தெரியும், சில பேரை சொன்னாதான் தெரியும்.
இப்ப தெரிஞ்சிட்டேன். ஆரம்பமே சரியில்லையே. ஓனர் கிட்டே ஓவரா பேசுற. கிளம்பு கிளம்பு. ஓகே சோனா, எப்படி நம்ம இன்டர்வியூ? அண்ணே, போர்டு மாட்டி ஒரு வருஷம் ஆச்சு. உள்ளூர்காரங்க அம்பட்டு பேத்துமே தெரியும், நீங்க சம்பளம் தர மாட்டீங்கன்னு. இவனை பார்த்தா வெளியூர்க்கார மாதிரி இருக்கானே, அப்படி அமைக்கலானே. அவன் ஓவரா பேசுறான்டா. நீ பேசுறவன் தானே கலெக்ஷன் வாங்குவியா? அப்படிங்கறியா? அமுக்கு அவனை. ஓகே. தலைவா, பேக் தலைவா, வா தலைவா. என்னடா வர்றானா? வர்றேன் வர்றேன். அப்படி அமைக்கிடுங்க. கூப்பிட்டீங்களா? இல்ல, பாப்பாதான் நல்லவர் மாதிரி தெரியுது, வேலைக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லுச்சு. அதான் சரி. பேர் என்ன? அழகு. வலியுது. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ம், தெரியும். பைக் ஓட்ட தெரியுமா? தெரியும். லைசென்ஸ் இருக்கா? இல்ல. அப்படினா நீ அபார்ட்மெண்ட். அண்ணே, அது அபார்ட்மெண்ட் இல்லனே, அப்பாயின்ட்மென்ட். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க பேசாம இருங்க. முத வேலைய பாருங்க. சம்பளம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய், கூட தங்க வச்சுக்க. தம்பிக்கு எல்லா வேலையும் கரெக்டா கத்து கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 24 மணி நேர சேவைங்கிறது ஒரு வீட்ல போய் டிவி கனெக்ஷன் குடுக்கிறது மட்டும்தான். வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்ன சொல்றது யாருன்னு? என்ன முனங்குற? பேசாம இல்ல, பொறிச்சிருவேன். போய் தம்பிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போ. எனக்கு ஆபீஸ் விஷயமா சோனா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுக்கு ஒரு கலக்கி சாப்பிட்டு உருப்பட சீடிய கொன்றுவேன். டேய் பூச்சி, டேய் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, சரியா தெரியுதா மாமிட்ட கேட்டு வா. போ. டேய், கனெக்ஷன் கொடுத்தாச்சுரா. கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காலையிலே என்னடா உனக்கு தூக்கம்? டேய் எந்திரா, அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வர்றா. எந்திரா. நொன்னே வந்தானே கோச்சுக்கு போறாரு. அவன் அந்த சோனா பிள்ளைக்கு சொரிஞ்சு உரைக்கே நேரம் பார்த்தாது இங்கே வந்து கிழிச்சிட போறானுக்கு. போடாங்கட்டு அண்ணன் நொன்னேன். டேய், நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காரா, வாட போலாம். ஏய் மூர்ரா, நான் வந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த வரைக்கும் இந்த பழைய பீத்த துணியை தவிர ஒத்த துணி கூட வாங்கின கிடையாது. அவன் முதல்ல 3 வேலை சோறு உருப்படியா போறான்னு பாரு. பேசாம உட்காரா. சோறு நின்று ஞாபகம் வருது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? ஆமா. சரி வா, கோயிலுக்கு போலவா. இல்ல போச்சு, எனக்கு பழக்கம் இல்ல. நீ போயிட்டு அப்போ. டேய், நான் என்ன உன சரக்கடிக்கு வாடா கூப்பிட்டேன், கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன். உட்காரா. அந்த கோயில்ல புளியோரை தின்னு வச்சுக்க. ஐயருக்கு முன்னாடி முத ஆளா தினம் பண்ணி தான் கோயில் நிப்பேன். அவ்வளவு நல்ல வாடா இருக்கும். புளியோதரையோட பிள்ளைங்க அங்க சூப்பரா இருக்கும்டா. வாடா வாடா. சரி சரி வா. காதல் முதல் காதல்
எப்படி நம்ம என்ட்ரி அழகு போடுற நங்குரத்தை டேய் மச்சி வந்துட்டேன்டா உனக்காக தான் வந்திருக்கேன் பாருறா மச்சி அங்க வேண்டாமா இங்க வந்துட்டேன்டா சிக்னல் கிடைக்கலையா இங்க பாருறா பார்த்தும் பார்க்காத மாதிரியே போற இப்ப சிக்னல் கிடைச்சதா சொன்ன கேளுடி வேணாண்டி ஐயோ அதிகமா வாசிச்சிட்டோமோ ஏய் என்ன ஃபாலோ பண்றியா ஐயோ இல்லங்க நான் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிந்தேன் ஏய் போய் சொல்லாத நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த மவன தொலைச்சிருவன் வாடி போல வா யாரடி அவன் அவனா ஏபிள் டிவில வேலை செய்யறானு அதான் உனக்கு கனெக்ஷன் கொடுக்க பாக்குறானா அழகு இருந்தாலும் விடாதரா ஃபாலோ பண்ணு நிஜமா தாண்டி சொல்றேன் இப்பெல்லாம் அவன் என்ன ஃபாலோ பண்றதே இல்ல அட நம்படி மறைக்காம செல்லடி கேக்குறல்ல இப்பலாம் வீட்ல கனெக்ஷன் நல்லா தெரியுது போல இருக்கு தெரியுது தெரியுது உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடா என்னங்க போட வாடாங்கறீங்க ஆமாண்டா அப்படிதான் சொல்லவே பொறுக்கி என்னது நான் பொறுக்கியா நேத்து தானே சொன்னேன் என் பின்னாடி வராதன்னு மீறி வந்தா அப்படிதான் சொல்லுவேன் அப்படினா பரவாயில்லைங்க நீங்க வாட போடானே சொல்லுங்க ஆஹா நாச்சி இப்ப வராரே ஏய் உங்க அப்பா நீ பாடி போலாம் கூத்துட்டா நீ கட்டி பேசுறோம் எஸ்கேப் ஆயிடு நீதான் புதுசா வந்த பையனா ஆமா சார் வீட்டில் சேனல்லாம் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது வந்து என்னன்னு பாரு நான் வந்து பார்க்குறேன் சார் சோடா பட்டு அழகு அண்ணனுக்கு பெருசு உனக்கும் அவனுக்கு சிறுசு பார்த்துக்கங்க என்னென்ன அண்ணனுக்கு ஒரே சாதியம் இதை டச் பண்ணக்கூடாது ஏ போங்கண்ணா செஞ்சு வருவேன் சரக்கு ஆறிறப்போ இந்தா என்னண்ணே இன்னைக்கு என்னைக்கு இல்லாமல் அதிசயமாக சரக்கோட வண்டிங்க அண்ணி வெளி வெளி வெளுத்து அமிச்சிட்டாங்களோ பூச்சி உனக்கு தெரியாதா மதினி அம்மாவாசைனாலே மலை ஏறிடுறாடா அப்ப உங்களுக்கு இந்த மாசம் அஞ்சாவது அம்மாவாசைன்னு சொல்லுங்க சும்மாறா சரி கண்ணுகளா சாப்பிட்டீங்களா இல்லண்ணே நீ சரக்கடிக்கலனாலே சாப்பிடலன்னு போய் தாண்டா சொல்லுவேன் உன்னை பத்தி தெரியாதா எனக்கு டேய் இங்க பாரு பால்காரனுக்கு பாக்கி மளிகைக்காரனுக்கு பாக்கி கேஸ்காரனுக்கு பாக்கி இதெல்லாம் என் முண்டாட்டி பார்த்தான்னா செருப்பாலே வெளு வெளுன்னு வெளுப்பான் ஆனா அழகும் பூச்சியும் சாப்பிடாம இருந்தா நிம்மதியே இல்லடா அதான் சரக்கோட வந்துட்டேன் அண்ணே ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் ஏறோ எடுத்துட்டு போனீங்க அதுக்குள்ள பாக்கி பாக்கின்றீங்க ஐயோ அந்த கொடுமையை வெளியே கேட்காத பேசாம சாப்பிடு சொல்றேன் கேளு அன்னைக்கு 5000 ரூபாய் எடுத்து பையில வச்சுக்கிட்டு அந்த புள்ளிக்காரன் தோப்பு வழியா போனா என்ன அங்க பாக்குற அப்புல பாருங்க அதான் பிளாஷ்பேக் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீவி மறையட்டுமே
தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன். கழுத்துல கையில இடுப்புலங்கிறது கழுத்துல இடுப்புல எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு இப்ப தங்க விக்கிற வேலையில யாருன்னே போட்டு போறா. நான் பேங்க்ல அடகு வச்சிருக்கேன், பேங்க் ரசீது குடுக்கறேன், நீங்க போய் திருப்பிக்கிறீங்களா? இதோ பொய்ய சொல்ற, ஒண்ணுமே கிடையாது. என்னடா பாரு, அவ்வளவுதான் 30 ரூபா. நம்ம கிட்ட மட்டும்தான் தெளிவு, மீது எல்லாருக்கிட்டும் ஏமாறா மச்சா. ஏண்டா நீ எல்லாம் எப்படி அந்த கந்தசாமி நெட்வொர்க் ஓனரானு நீ எல்லாம் தெரியாம தான் கேக்குறேன். இந்த லட்சணத்துல நீ சோழ கம்ப்யூட்டர் வாங்கிறியா? அவன் டேய் உன் பாய்கள் இல்லடா படம் எர்ரா எர்ரா பைடா பைடா இந்த மணி நேரத்தில் எடுத்தாண்டா. டேய் வரா, எனக்கு வட டே பூச்சி இங்க பாக்கி வரும். வர்றா டே இந்த கந்தசாமி இதே தலைவலி போச்சு போச்சு. இன்னைக்கு என்னால ராசி பலன் பார்க்க முடியாது. ஐயோ என்னத்த கனெக்ஷன் கொடுக்கறானுங்களோ இவனுங்கள. இவனுங்களை இப்படி விட்டாகாது. குடிச்சிட்டு எப்படி படுத்து கிடக்குறானுங்க பாரு, பொறுக்கீங்க ஒழுங்க தெரிய மாட்டேங்குது. மாசன கரெக்ட்டா காசை மட்டும் வாங்க தெரியுதுல? ஆமா அப்படியே குடுத்து தள்ளிட்டீங்க. என்னடா மொணங்கற, அடிச்சு மண்டை கிண்டல பேத்துறேன். டேய் எதுவும் பேலன்ஸ் கிளன்ஸ் வச்சிருக்கீங்களாடா? நீங்க வீட்ல 3 மாசமா உங்க அப்பன் தரவே இல்லனே. அந்த கேபிள் வேற எடுத்து வா, பொம்பள புள்ள கூட பார்க்காம கட்டி வச்சு அடிப்போம். அடிப்பீங்கடா அடிப்பீங்க. உன் வயசுக்கு இந்த எருமைங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்க? இங்க பார்த்தா பெச்ச 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 மாதிரி தான். உன் கேபிள் ஆபீஸ் உருப்பிட்ட மாதிரி தான். கோலங்கத்திலையும் கந்தசாமி கனெக்ஷன் கொடுக்கலன்னா விளக்கு மாத்த கொண்டு எல்லாமே எறிவாங்க. போட்டு வரா அந்த லைன். ஆண்டவா ஏன்பா வெங்காயக்கில் எவ்வளோ கிலோ? 100 ரூபாம்மா. ஓ எங்க
கேபிள் சரியா வரலன்னு சார் வந்து பார்க்க சொன்னாரு. ஆமாப்பா, ஒரே புள்ளி புள்ளியா தெரியுது. ஒரு சீரியல் கூட நிம்மதியா பார்க்க முடியல. என்ன போய் பாரு. சரிங்க, நான் பாக்குறேன். எப்படி சமாளிக்க போறனோ. இதுக்கு என்ன பிரச்சனை? ஓகே டன். இன்னைக்கு எப்படியாவது காயத்ரி பாத்திர வேண்டியதுதான். காயு எங்க இருப்பா? நினைக்கிறேன் இனி நீ விட்டாலும் அவ விட மாட்டாடா. நேத்து அவனை கை நீட்டி அடிச்சிட்டே, அதுக்கப்புறம் தான் எனக்கே கஷ்டமா போச்சு. சொன்னேன்ல வந்துட்டா பத்தியா, அப்படி திரும்பி போயிடுவோம்டா. டேய், பக்கத்துல இருக்க ஃபிகர் நல்லா இருக்காடா. நான் பார்க்க மாட்டேன் சொன்னேன்ல. அவளை ஏன்டா பாக்குற? ஓ ஃபிகர் பாரு. டேய் பொறுக்கி. டேய், நீ அவளை கட்டி பிடிச்சா இல்ல பொறுக்கனியா? டேய் பொறுக்கி. யார கூப்பிட்டீங்க? அதான் அழுத்தி சொல்றல்ல. ஒண்ணேதான், இங்க வாடா. ஏய் அவளை விட்டு வாடி போலாம். திமிர் பத்தி அதுக்கு. இவளை இப்படி விட்டு அடங்க மாட்டேன்டா. என்னடா பண்ணலாம் இவளை? என்னடா சொல்றா இன்னைக்கு நைட்டும் பொறுக்க வருவேன்டா. ஒரு நிமிஷம். இதே காரணமா வச்சு என் பின்னாடி வந்தா செருப்பு. தேவையா உனக்கு? ஏற்கனவே ரெண்டு வச்சிருக்கல மச்சி. உன் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் மச்சி. சரி விடு, பாத்ரூம்ல போட்டுக்கலாம் வா. எல்லாம் இப்படிதான்டா ஆரம்பிக்கும். எனக்குதான் சிகரெட் அடிச்சா பிடிக்காது தெரியும்ல. சொல்ற பூச்சி சொல்ற கீழே போடுறத சொல்ற. என்ன புறம்போக்கு, தாவரத்துக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? அடக்க வேணும். சரி, வீட்டுக்கு வந்தேன். அருணாச்சல சௌந்தர்யம் மாதிரி நீயத்தான் வந்து மேல விழுந்து நான் தலைவர் மாதிரி எவ்வளவு டீசன்டா ஒதுங்கிட்டேன். அதான் மச்சி. வாடி வா,
இங்க வந்துட்டியா? டேய் பூஜி. எப்படி எப்படி எப்படி? கையில ஒரு புக் எடுத்து பாங்களா? ஒரு ஃபிகர கூட கூப்பிட்டு பாங்களா? ஆ? டேய். ஏன் ஃபிகர வந்து? ரெண்டு ரெண்டா. அப்பாவா? ஃபிகர சும்மா இருக்கு பின்னாடியே போனாக்கா. ஆ. சொறுபடிச்சு காட்டுவாங்களா? ஆ. பொண்ணுங்க பின்னாடி பசங்க வந்தா தான் அது ஃபிகர் இல்ல அது கேதுடா பவர் பஞ்சு வச்சு ஆட்டோமேட்டிக்கா வருது எவனுமே உங்களை பார்க்க கூடாதுன்னா முழுசா பார்க்க கூடாதுன்னா ஓத்திக்கிட்டு தான் போகணும் இல்லன்னா எல்லாரும் பாக்குறங்கடி அசிங்கமா இருக்கு வா போலாம் சொல்றாங்களா அம்மா கூட்டி போங்க இவ்வளவு போய் லவ் பண்ணா பாரு என்ன சொல்ல மச்சி காதலுக்கு நான் என்ன வேணா வாங்குறேன்டா மச்சி ஆப்பிள் மச்சி டேய் இங்க காலைக்கு தான்டா ஃபேமஸ் அதுலடா ஆப்பிள்ரா ஏய் இங்க கட கூட இல்லடா வாடி போலாம் வா ஆவ மேல இருக்க கோதல் ராவன் நீ வா நான் பளை தரேன் தண்ணி ஊத்தி மிக்சிங் பளை தரேன் வா வா உன்னால நடக்க முடியல மச்சி தொல்லை ஏறிக்கோ என்னடா டேய் நம்ம கம்பெனில வேலை பாக்குற சோனாவை பத்தி நீ என்ன நினைக்கிற நான் நினைக்கிற இருக்கட்டே அந்த புள்ள உங்கள பத்தி என்ன நினைக்குது நான் எவ்வளவோ பிராக்கெட் போடுறேன் மசிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஐடியா கொடு அவர் வாரணாசி தியேட்டர்ல உனக்கு 20 எனக்கு 60 னு ஒரு படம் ஓடுது சரி அந்த படத்தை நீங்க தனியா போய் பாருங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கற செத்தைக்கு எதுக்கு சிங்காரம் தெரியல என்னடா சொல்ற ஒண்ணு இல்ல அணைப்புல விளக்கு தான் ஆனந்தமா எரியுமா என்னடா சிலி போனக்கு ஹலோ அஞ்சரக்குள்ள வண்டி 10:30 மணிக்கு போடணுமா தம்பி குடும்ப படம் தான் போடுமா வைங்க தம்பி குடும்ப படம் 10:30 மணிக்கு 5:30 வண்டியா கொன்றுவே பைங்க யார் எவனோ நம்ம வீக்னஸ் புரிஞ்சுகிட்டு 10:30 மணிக்கு 5:30 வண்டி போட சொல்றாங்க ஆமா அண்ணி இன்னைக்கு சோறு கொண்டு வரலையானே எழுதுறா டேய் அந்த திடி திடின ஒரு காஞ்சனா பேய் வருமே காயு இன்னைக்கு வந்தாளா அத என்ன கேக்குறீங்க இன்னைக்கு சாயங்காலம் பஸ் ஸ்டாப்ல வச்சு அலை கிளி கிளி கிழிச்சிட்டு அந்த பிள்ளையா ஏண்டா நான் அப்படி செஞ்சேன் டேய் போதையில இருந்த நாள் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியலடா போதையா ஏண்டா இந்த கனெக்ஷன் கந்தசாமியை தனியா விட்டுட்டு போதை அடிக்கிற லெவலுக்கு போயிட்டீங்களா இல்லனே மனசு இல்லைன்னு சொன்னா அதான் வந்துடுதோ ஏண்டா பொறுக்கி அறிவில்ல நடு ரோட்ல அப்படியே பேசுவ என்னடா சொல்ற இது பார் பப்ளிக்ங்கிறதுனால என்ன சும்மா விட்டேன் இல்லனா மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கும் இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த தொலைச்சிரவேண்டா இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் போற பேசுது தெரிஞ்சா தப்பா இருந்தா நாங்க வர்றாண்டா வர்றாண்டா கங்கா ரிலேஷன் அது கங்கிராச்சுலேஷன் அப்படியா டேய் கோபத்தில் இதோ பாரு இதே மாதிரி நாளைக்கு கம்பெனிக்கு சோனா வரும்போது கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துற வேண்டியதா அப்ப செருபடி கன்ஃபார்ம் தான் இது கந்தசாமி நெட்வொர்க்கே இல்ல ஹாய் ஹாய் ஏ கவிதா நம்ம ஏன்டி கண்ணாடி பாக்குறோம் அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கதாண்டி நம்ம அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கவா ஆமா அப்போ அழகு ரொம்ப முக்கியமாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அழகுதாண்டி அழகு முக்கியமா இல்லையா அழகும் முக்கியம் மனசும் முக்கியம் அப்போ நல்ல மனசோட அழகா இருந்தா அம்மா சாமி
ஆளே விடு, ராத்திரி நேரம் வந்தது தப்பா போச்சு. நான் போயிட்டு வரேன் டி அம்மா. பை. ஏ கவி, ஏ கவி. அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தெரசா அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், கருவுற்று இருந்தால் ஒன்று இரண்டு குழந்தைகளுக்கு மட்டுமே அவர் தாயாக மாறியிருப்பார். நல்ல கருணையுற்றதால் தான் உலக மக்கள் அனைவருக்கும் அன்னையாக திகழ்ந்தார். அவரது வழியில் நம்மால் முடிந்த அளவு சிறு சிறு உதவிகளை செய்வோம் என்ற லட்சியத்தோடு செயல்படுபவர்களில் மிக சிறந்த மனிதராக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலிலே என் இனிய மாணவ மாணவிகளுக்கு என் மனமார்ந்த முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பொண்ணு பேரு ஐஸ்வர்யான்ட்டு, ஆனா இப்ப அவ இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அந்த பிளட் கிடைக்கணும்னு பதட்டப்பட்டேன். ஆனா ஒரு ரேர் பிளட் குரூப்னு சொன்னாங்க, ஏபியோன்னு சொன்னாங்க. அதுக்கு பேரு டாக்டர் எல்லாம் தேடுன, அலைஞ்ச என் நண்பர்கள் சொந்தக்காரங்க யாருமே கொடுக்க முடியல. கடைசியா அந்த பிளட் கிடைச்சது. ஆனா கிடைச்சப்பதான் டாக்டர் சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால இந்த ரத்தத்தை கொண்டு வந்திருந்தா உங்க பொண்ணை காப்பாத்திருக்கலாம் சார், ரொம்ப டூ லேட்டுன்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிச்சதுதான் இந்த அமைப்பு. உங்க ரத்தத்தை எல்லாம் வாங்கி ஒரு பேங்க் மாதிரி சேமிச்சு வச்சுக்கிற அமைப்பு கிடையாது. உங்களுடைய ரத்தத்தினுடைய ரகத்தையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் உங்களுடைய முகவரியும் வாங்கி சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வேல்யூ பிளட் இன்ஃபோ பேங்க் அப்படிங்கிறது. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இனிமேல் பாதிக்கப்பட போறவங்களுக்கும் உபயோகமான அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஒரு தத்துவ ஞானி சொன்னான், தெரிந்தவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ மனிதனாகிறாய், தெரியாதவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ இறைவனாகிறாய் என்று சொன்னார். அதைத்தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இறைவனாக நாம் இல்லாவிட்டாலும் நல்ல மனிதனாக இருப்போம். அனைவரும் இதில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க நேம் சொல்லுங்க. நிஷா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. மொபைல் நம்பர் 9845-3250. உங்க பிளட் குரூப் சொல்லுங்க. பி நெகட்டிவ். நேம் சொல்லுங்க. நேம் காயத்ரி. ஹாய் ஜெனோ. தேங்க் யூ ஆன்ட்டி. தேங்க் யூ. யுவர் நேம்? நிம்மி. நைஸ் நேம். பை. காயத்ரி, காயத்ரி. ஆ சொல்லுங்க ஆண்டி. என்னால நாளைக்கு கோயிலுக்கு வர முடியாதுமா, நீ போறியா? ஆமா ஆண்டி, நான் கண்டிப்பா போறேன். நீ போகும்போது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறியாமா, மறந்துடாதம்மா. இல்ல ஆண்டி. என்ன ஆண்டி, கேபிள் டிவி சரியா தெரியலன்னு சொன்னீங்களே, தெரியுதுங்களா? நீதான் அது சரி பண்ணிட்டியப்பா, கிளியரா தெரியுது. ஓகே ஓகே. என்ன கலங்கத்திலே மீட்டிங்கா? ஒண்ணு இல்லடா தம்பி, நானும் காயத்ரியும் வார வாரம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இந்த வாரம் என்னால போக முடியல, அதான் காணிக்கையா அவகிட்ட குடுத்துடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பாருங்க சாக்லேட் புடி புடி, என் புஜ்ஜி குட்டி, என் சொல்லு குட்டி, அம்மு குட்டி. மாமா மேல கோவம் அடிச்சொல்லாம். மாமா கிட்ட பேசின, மாமா உனக்கு முத்தம் தருவானா? ஏற்கனவே கொடுத்த பத்தாடா. ஓகே மாமா, நாளைக்கு மீட் பண்றேன். போது வாடா. ஒரு நிமிஷம் வந்திருக்கான்.
ப்ளீஸ் ஒரே நிமிஷம். என்ன வேணும் உனக்கு? ஏன் என்ன ஃபாலோ பண்ற? ஒண்ணு இல்ல. இது நீ படிக்கணும். ப்ளீஸ். இந்த மனசு எழுதி இருக்கேன். தயவு செஞ்சு கோச்சிக்காத. ஒரே வாட்டி படி. ஆ மாப்ளா பக்கத்துல வந்துடா. வந்துடு. என்ன வா வாங்க. 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 நான் கூட வரமா பேர் அழகு. அன்னைக்குதான் உன்னை கோயில்ல முத முதல்ல பார்த்தேன். அந்த நொடி அந்த நிமிஷம் என்னோட மனசு இன்னைக்கோ எப்போவோ எங்கேயோ தொலைஞ்சு போன என்னோட அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. தொலைஞ்சு போன என்னோட வாழ்க்கை மொத்தமும் ஓ மூலியமா திரும்பி கிடைச்சிரும்னு தோணுச்சு. உன்னை பார்த்த நொடியிலிருந்து இந்த உலகத்துல முதல் முதல்ல வாழணும்னு தோணுச்சு. இது என்னோட அழகான கனவு. ஓ முடியவில்ல என் கனவு பலிக்குமா? டேய், ரன் படத்துல கோயிலுக்குள்ள காதல சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொன்னாங்க, எல்லாரும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. செருப்படியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஏண்டா? ஆஹா, வந்துட்டானுங்கடி. அண்ணா, டேய் கூப்பிடுறாடா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன் குழந்தையாமா? ஆமா, நான் பொம்பளை குழந்தை பிறந்திருக்கேன். என்ன பேர் வச்சிருக்கீங்க? குழந்தைக்கு பேர் வைக்க தானே கோயிலுக்கு வந்தோம். நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்க. நான் என்னமா பேர் வைக்கிறது? நீங்களே வைங்க. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்கண்ண. தம்பி, உங்க ஞாபகார்த்தமா உங்களுக்கு பிடிச்ச பேரை வைங்க தம்பி. சரிங்க. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. இந்த அம்மா பேர் ரொம்ப நல்லா இருக்குண்ண. யாரு அம்மா பேர் அண்ணே? உனக்கு திருடி கடன கொடுடி கண்ணு ரெண்டும் கண்ண கோலு தாண்டி வந்தா வருதானே நாடு புறத்தானே புளிய மரமா என ஒலிக்கி புட்ட ஏண்டா மின்னி மின்னி தொலைஞ்சு புட்டா மின் கட்டாம் பூச்சி இன்னைக்கு நீ எடுத்து புட்டா எனக்கு என்ன ஆச்சு சுத்தி சொல்லடி போட்டானே சுண்டு வரல காட்டி மதிவையும் சூட்டால வச்சு புட்டா போட்டே தடி ரெட்டா ஏ
நெஞ்சுக்குள்ள கூத்தாடி பெண்ணி லபா ஆத்தாடி வந்து புட்டாளே பூச்சாடி கண்ணுக்குள்ள அழிச்சாடி பண்ணி புட்ட போத்தேண்டி பூஜை வச்சானே உடஞ்ச சிரிப்பா ராம வில்லு எங்க இருக்கு சொல்லு குருவா அதுவாச்சு மயிலு இறகாலே மறுடி விடுவேனே என்ன அது சொல்லு பண்ணு இம தோகையடி கவிதை சொல்ல வச்ச பண்டு ரெண்டா விட்டு புட்டு தேனை கொட்டி மச்ச விழிய பார்த்து புட்டு சொல்ல பெரு வச்ச ஏடி வச்சு அழுதடா ஏகம் பட்ட எச்ச தங்காதடி தங்கத்தனா புருக்க வந்தேனே காத்தாடி நெஞ்சுக்குள்ள கூத்தாடி வெண்ணில பார்த்தாடி வந்து புட்டாளே ஒரு வயசா தெரியாது அப்புறம் ஓட்டுறது என்னடா நீங்க போய் நாலட்டியே சொல்லுங்க வர்றோம் சரிடா புஜி சீக்கிரம் வர்றேன் ஓங்கடா இலே போங்கடா ஏய் ஏமாத்துற தப்பு இல்லடா ஏமாறறத தான் தப்பு டேய் ஃப்ரெண்டுங்கடா நீ சின்ன பையன் உனக்கு எல்லாம் புரியாது வா போலாம் யார் நான் சின்ன பையன் நீயே குடி போடா அது நீ சொல்ற எல்லாம் என் தலை எழுத்து வந்து தொலை சேட்டு நாலட்டி போடு புஜி ஏ சாப்பிடுடா ஸ்நாக்ஸ் என்ன சொல்றியா ஓசில வாங்கி கொடுத்தா எதனா சாப்பிடலாம்டா ஆனா இவன் கடையில டீ தவிர எதுவும் தேராது சொல்லு பாத்தியாடா நீ ஐதா காயத்ரி சொல்லுமா ஏய் ஓட பரம்பரை ஆமா இது பீசாவா ஓடிடுவானா இல்ல இவங்களை விட்டு என்னால் வர முடியாது இப்போ இல்ல டேய் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கண்டா ஏன் அழகுடா டேய் டீ வந்துருச்சுடா இந்த பேப்பர் படிச்சு நான் நாடு திரிஞ்சிருப்போதா எனக்கு நீதான எல்லாமே ஊச்சி போய் அங்க கொலை வெறியில இருப்பான் நம்பிட்டான் நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பானா சரி சாப்பிடு எங்க ஐத்ரி என்ன பார்த்து பொறுக்கி பொறுக்கின்னு சொல்றியே நிஜமாவே நான் பொறுக்கியா காகித பொறுக்கி இன்ன வந்து நல்ல இவளால குப்பை பொறுக்க போறான் அதனால தான் பொறுக்கி பொறுக்கிங்கடா இந்த பூச்சி கூட சேர்ந்து பிராந்தி கடை டீ கடை தான் சுத்திட்டு இருந்தேன் இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பீஸா கிடைக்கலாம் வரேன் அவளே வாழ்க்கையில முதல் முறையா பீஸா கிடைக்க ஒரு இழுச்சாஞ்சிக்கு இருக்கான்னு வந்திருக்கா இவன்ட்ட போய் அவன் பெருமையா பேசிட்டுட்டேன் பாரு காயு உன் பிறந்த நாள் எப்போ இல்ல உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரலான் இருக்கேன் அதான் கேட்டேன் கனெக்ஷன் கந்தசாமிட்ட வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து சம்பளங்கிறதே வார்த்தையில தான் கேட்டிருக்கேன் இதில் ஒரு கிஃப்ட் வாங்கி தராராமா நாளைக்கு என்ன தான் தேடி அதுக்கு வரணும் வரட்டு வச்சுக்கிறேன் உனக்கு
சமைக்க தெரியுமா? தெரியாதா? இங்கதான் தெரியும். பாரு அவன் கேக்குற கேள்வி எதுக்கா ஒண்ணுக்கா பதில் சொல்றா. நல்லா பொக்லைன் மாதிரி வாரி வாரி வாய்க்குள்ள போட்டே இருக்கடா. பாரு எஜமான் எலும்புக்கு வெயிட் பண்ற டாக் மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கான் பாரு. வாய் வங்காள விரிட வரைக்கும் போதே. ஏய் எனக்கு ஊட்டி விட மாட்டியா? கண்டிப்பா இந்தா அவ பாக்ஸ்ல இருக்க எல்லா பீஸையும் எடுத்து வைடா. இப்ப அவன் பாக்ஸ்ல இருக்க காலி பண்றதுக்காக டீசன்ட்டா. ஏய் எனக்கு ஊட்டி விட மாட்டியா? நான் ரொமான்ஸ் பண்றீங்க நீ மூஞ்சி ஊட்டுடா. ஓகே சார். இவங்கள வர்றா அங்க பாரு இந்த வயசுலயும் சாப்பிடுறான். ஊட்டி விடுறேன். யாருக்கும் தெரியாம எவ்வளவு அன்பா இருக்காங்க பாரு. இதாண்டா நல்ல காதல். நல்ல காதல் அது கள்ள காதல்ரா. அவன் யார் தெரியுதா? பழக்கடை பால் பாண்டி. அவன் கூட இருக்க தெரியுதா? பஞ்சர் ஒற்று முடியேசம் பொண்டாட்டி. நல்ல பதம் நல்ல பதம் வாயில் நல்லா வந்துடும். என்ன நோச்சி இங்கடா பண்ற? அதானே லவ் பண்ண ஆரம்பிச்சா எவ எப்ப வர்றான் எங்க வரலாம் பாக்குறதே கிடையாது. ஏமா பொண்ணுங்களை கேக்குறேன், ஒரு பையனுக்கு ஓகே சொல்லிட்டா கோயில் குளம்லாம் கூட்டு சுத்த மாட்டீங்களா? நேரா பீசா கடை கூட்டு பர்ச காலி பண்றதான் வேலை வச்சிருக்கீங்களா? ஏய் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணு. பேர பாரு பூச்சி கொசுனு சிப்பட. நல்லா தான் இருக்கு பூச்சி. சந்தோஷமா? இம்பு டார்டர் பண்ணி தின்றுக்கீங்களே, இதுக்கெல்லாம் யாரா பில்லு குடுக்கறது? அதான் நீ இருக்கே மச்சி. வரும்போது மட்டும் கையில ஒண்ணுமே இல்லாம வந்துருது. கையில காசு இல்லைன்னு போன் பண்ணி மாப்பிள்ள சொத்துனா திம்பா நம்மளா திம்பு வாங்கடா. அட பாவிங்களா, கோயில்ல தேங்காய் போட்டுக்கறலாம் எனக்கு ஃப்ரெண்ட். ஆமா இவர் உண்டக்கட்டி வாங்கி தின்னது தெரியாது. யார் இவனுங்க? எதுக்கு இவனுங்க வீட்ல இருந்து என் பின்னாடி வரானுங்க? ஹலோ ஹலோ அழகு, யாரோ இந்த காலேஜ்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. யாருனே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாடா. நீ அங்க இருந்தா வர. கொஞ்சம் இறங்கி வச்சி. என்னடா ஒரு நிமிஷம் இறங்கடா. ஏய் என்னன்றா சொல்றா? வந்து சொல்றேன் அவரே. உன் சட்டி பேஸ்ட் மொத கொண்டு எல்லாம் உள்ள இருக்கு.
ஆமா ரொம்ப முக்கியம் உள்ள ஏறி வாங்க சீக்கிரம் வந்து ஏறி சீக்கிரம் வண்டி எடுப்பா ஏறா தம்பி கீழ போறாங்க தம்பி சத்திரியா என் டீச்சர் பங்களே சொல்லு பங்களே பங்களி நாங்க கிளம்பிட்டோம் இருட்டுறதுக்குள்ள வந்துருவோம் எல்லா சாமானும் வாங்கிட்டோம் தாலி மட்டும் தான் வாங்கல வர்ற வழியில அதையும் வாங்கிட்டு வந்துறோம் பங்களே நீங்க எத்தனை காதல் ஜோடிங்க வந்தாலும் தாலி மட்டும் இந்த சங்கிலியோட செலவு ஏனா நீ வா பங்களே நான் பாத்துக்கறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வர வர மதே அண்ணா ஒரு ஜோடி வருது பாத்துக்க முடிச்சறண்ணா முடிச்ச சரிண்ணா டிரைவர் ஒரு நிமிஷம் வண்டியை பாடுங்க ஏய் என்னடா அட வண்டியை பாடுங்க சொல்றேன் என்னடா அட வண்டியை பாடுங்க சொல்றேன் சொல்றேன் இறியா ஏய் பூச்சி கேக்காம போறாங்க ஏய் பூச்சி என்னாச்சு பூச்சி ஏய் நில்ற பூச்சி நீ எங்க ஓடுறான் எங்க ஓடுறான் திருட்டு பையனுள்ள ஏதாவது செய்யுது இனிமேல் சொல்லாம போய் அடி ஆத்திர தடக்கூடாது அதான் போனே நீ தானே போன என்னைய முடி சொல்ற இப்படி ஒரு அல்ப விஷயத்துக்கு சாக்கு கொடுத்தா ஓடுற உன்னை கொன்றே பாத்துக்க சரி ஏறுங்க ஏய் இங்க வர நான் இருக்க டென்ஷன்ல நான் பாதியிலே வந்துட்டேன் போயிட்டு வரேன் நீ அடிக்க கூட ஏறு வண்டி நீங்க ஏறு வண்டி ஓ இது நெருப்பு ஏதோ முடிச்சது ஏறு வண்டி தேவா அதான் தெரியும் ஏய் கடவுளே இது இப்போ கண்ணாடி எனக்கு ஒரு சத்தமா என்ன தாளவாடிக்கு போறீங்க அங்க சங்கிலியில மோசமான சர வியாபாரி இருக்கான் நான் அங்க இருக்க மாட்டேன் உங்களை இறக்கிட்டு நான் கிளம்பிடுவேன் அண்ணே சங்கிலி ரொம்ப நல்லவன் அவனை பத்தி உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க அவன் என் பங்காளி இருட்டுறதுல போனப்பா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கும்னு எனக்கு தான் தெரியும் மனசுடா அது பொறந்து மனசுடா சரத்தை ஏத்துனா
இதுக்குத்தான் பொண்டாட்டியோட பாதுகாப்புலே வளர்ந்துடணும். அடடா கல்லு முள்ளா குத்துதே. செருப்பு போடுறா ஓடுறா. ம் ஓடு ஓடு யானை யானை. அங்கே என்னமோ சின்ன யானை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. யானை வர்ற ஒத்த காட்டு வழியா என்னை தனியா படுக்க வச்சுட்டு இங்கே இருக்கடா வந்த. அது என் தலையை சுத்தி ஒரு டன் சாணி போட்டுருக்கு. கொஞ்சம் என் தலையில விழுந்திருந்தாலே செத்துருப்பேன். இங்கே ஏண்டா வந்த? அந்த சாணியை கொண்டே உன்ன அடிச்சு எழுப்பி பாத்தியா? நீதான் எந்திரிக்க மாட்டேன். சரி கடைசி அவனை பார்த்து வருவோம். பார்த்தா உயிரோட வந்துட்டேயா? நீயே காட்டுல என்னை காவு கொடுக்கலாம்னு பாக்குறியா? நடக்காது. உன்னை கொன்னே விடுவேன். இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அழகும் காயத்ரியும் ஏண்டா நம்மளே கூட்டி வந்துட்டு வேடிக்கை பார்த்தா தப்பு இல்லையா? இங்க பாரு, ஏட்டு நிமிஷம் பேசாத பேசாம கொஞ்சம் இது மட்டும் தப்பு இல்லையா? பெரிய மனுஷங்க பார்த்தா தப்பு இல்ல. என் கூட புரிஞ்சு என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல உனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னியா? அதான் மயில் ஏற கால உன வரடி விட்டு தூங்கலாம் ட்ரை பண்ற. தூங்குறியா? யாரு? நீயா? நீ எப்படி தூங்க வைப்பேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எடுத்து காலி பண்ண. ஒன்னே ஒண்ணு அன்னைக்கு என்ன சொன்ன? வாழ்ந்த அந்த பொண்ணோட வாழ்வே இல்ல செத்துருவேன் சொன்ன. என்ன மதி இப்பெல்லாம் சரக்கு ஒழுங்கா போய் சேரது இல்லையா? என்னதான் பண்றீங்க? அண்ணா கொஞ்சம் கெடுபிடி ஜாஸ்தியா இருக்குனே, அதனாலதான் என்ன பண்ணவே தெரியாது. சரக்கு போயே ஆகணும். வேணா நீ போகாத, ஆள் அனுப்பு. என்ன புரியுதா? என்ன பங்காளி, வந்ததுல இருந்து ஆளையே காணோம். எங்க போயிருந்தீங்க? ஆனா இங்கதான் இருந்தான். இப்பதான் அந்த பம்பு செட்ல போய் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்தோம். என்னடா இல்லையே, குளிச்ச மாதிரி தெரியலையே. மூஞ்சி பூரா ஒரே இருளஞ்சு கிடக்கு. அப்படியா? இல்லங்க, காடு மலையா இருக்கு, புது இடம் வேற, தூக்கமே இல்ல. அதான் ஏன் போய் சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நைட்டு சரக்கு அடிச்சுட்டு காட்டுக்குள்ள படுத்து கிடந்தாப்ல, தலையை சுத்தி யானை எல்லாம் பேண்டு வச்சிருந்ததா, அதான் இருள் அடிச்ச மாதிரி. ஒன்றுமே ஏன் பங்காளி, காடு பூரா யானை சாணியா இருக்கே, உருப்படி எத்தனை இருக்கும்? அது பத்தாம் போது இருக்கு பங்காளி, அது பிரச்சனை இல்ல. என்ன தெரியுமா, காட்டுக்குள்ள யானை மட்டும் இல்ல, சிங்கம் புலி எல்லாமே இருக்கு. போறேன்னு வச்சுக்க, கடிச்சிட்டு போயிடும். பங்காளி
காட்டுக்குள்ள இருக்கிறதான்னு சொல்றாரு. நாட்டுக்குள்ள நான் ஒருத்தர் இருக்கிறது தெரியும். ஒரு கல்யாண விஷயமா மதே சின்ன விஷயத்து நீங்க வந்திருக்கீங்க கொஞ்சம் என்ன ஏட்டு சொல்லுங்க போலாமா? போலாம் சார். ஏன் பங்காளி கூலிங் கிளாஸ் போட்டு காக்கி பேண்ட் போட்டு வந்தா தான் சரக்கு கொடுப்பீங்களா? எங்களுக்கு எல்லாம் சரக்கு கிடையாதா? அதுல பங்காளி அது பழைய சரக்கு. நமக்கு வருது பாரு, சுடு சுட காய்ச்சினது. உலகத்துல அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. குழந்தை அதை எடுத்துட்டு வாமா. இங்கெல்லாம் உங்களை வரவேக்காது மாதிரி. சரி பாத்துக்கிறேன். சரி சரி விடு, வாங்கிட்டாங்களா பாத்துக்கலாம். இவரே ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவருக்கு குழந்தைன்னு பேர் வச்சிருக்கீங்க. நேத்து தப்புச்சிட்டேன். குடிக்கிறாங்க, நான் பேசிட்டு வந்துறேன். நீ போய் குடிக்காத. சத்தியமா குடிக்க மாட்டேன். போ. என்ன போர் அடிக்குது? பங்காளி ஏதோ மூலிக சரக்குன்னாரு, அதான் விட்டு வாங்கிட்டு இருக்கோம். அழகுக்கு சரக்கு ஐயோ சரக்கா, எனக்கு வேணாம்னே. நீங்க சாப்பிடுங்க. ஏன் தம்பி சாப்பிடு, இந்த சரக்கு நம்ம தோட்டத்திலே காய்ச்சினது. சாப்பிடு. வேணாம்னே இருக்கு. நீங்க வீட்டுல காய்ச்சினாலும் சரி, தோட்டத்துல காய்ச்சினாலும் சரி, அழகு சரக்க தொடவே மாட்டேன். அதுவும் சரக்க சாப்பிடையில பிரியாணிய தொடவே மாட்டேன். ஏண்டா சரக்கடிக்காம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? அதான். அதுவும் சரக்க சாப்பிட்டு பிரியாணிய சாப்பிட்ட கதை. நாப்பிடத்தை விடுனே. சார் வாங்க சார். என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அதாவது வேலையா இருக்கீங்களா? ஒண்ணு சார், வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க சார், நீங்களும் உட்காருங்க தம்பி. சார் நான் போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தம்பி. உங்க கூட ஒரு சின்ன பையன் இருந்தானே? ஆமா சார், ஓனர் கூப்பிட்டாருன்னு பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்கான். ஓ, ஒண்ணும் இல்ல. அவன் இருந்தா கொஞ்சம் ஒயின் ஷாப் வரலயே அனுப்பலான்னு இருந்தேன். பரவாயில்ல சார், நான் போயிட்டு வரேன். ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்ன வேணா சொல்லுங்க. நல்ல சரக்கா ஒரு ஆஃப் வாங்கிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கோங்க. எனக்கு ஒன்று வேணாம் சார், நான் போயிட்டு வந்துடுறேன். தம்பி தம்பி, ஆ அப்படியே வரும்போது ரெண்டு பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வாங்க. ம், சரி சார், இது வந்துடுறேன். சரி வாங்க. பரவாயில்லையே தம்பி, சொல்லாமலே எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன சாப்பிட்ட உடனே வெத்தலை பார்க்க போடுவேன். பழகி போச்சுல்ல, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு என்ன சார், ரெண்டே நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹேய், இங்கே எங்க வந்த? ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? சச்சே, உங்க அப்பா மேல தான் இருக்காரு. யாரு? எங்க அப்பா? இத நான் நம்பணும். உங்க அப்பன் சத்தியமா சொல்றேன், போய் பாரு. அவர் ஏன் இங்க வரணும்? போய் பாரு. நம்புறதே இல்ல. வந்திருக்கா பாரு. ஐயோ அப்பாடா, பாத்தியா சார் கடிச்சிட்டு இருக்காரா? வெத்தலை வேணுமா? அதை வாங்கிட்டு வர போறேன். நீயும் குடிச்சிருக்கியா?
இல்லடி லூசி, நான் குடிக்க போறேன். எங்க ஊது? இங்க ஊது பா. போதுமா? சரி, மறுபடியும் நீ மேல போனா அவர் என்ன சொன்னாலும் குடிக்க கூடாது. ப்ராமிஸ்? நான் ஏண்டி குடிக்க போறேன்? நான் குடிக்க மாட்டேன். பண்ணடி செல்லம். அப்ப நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டேன் போ. சரி போ. இருக்கு. ரொம்ப நன்றிங்க தம்பி. இந்தாங்க. நீங்கள சாப்பிடுங்க. இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க. நான் வேணா பிரியாணி சாப்பிடுறேன். அப்படியா? சரி சாப்பிடுங்க. என்ன தம்பி, நெஞ்சு வலிக்குதா? வலிக்கும். ஏன்னா நீங்க சாப்பிட்டது விஷமாச்சே. வலிக்கும், எனக்கும் வலிச்சது. இதை விட அதிகமா எப்ப தெரியுமா? நீயும் என் பொண்ணும் கோயில்னு கூட பார்க்காம கொஞ்சிட்டு இருந்தீங்களே அப்போ. ஏண்டா, ஒரு பொண்ணை பெத்து 20 வருஷம் வளர்த்து ஆளாக்கி வச்சிருந்தா வெறும் 20 நாள்ல பின்னாலேயே சுத்தி எதையோ பேசி மயக்கி இழுத்துட்டு போயிடுறீங்க. நாங்க ஊர் ஊரா தேடணுமா? ஊருக்குள்ள ஒண்ணுக்குமே உதவாத உதவாக்குற பசங்க 4 பேரும் உனக்கு சப்போர்ட்டா நிப்பானுங்க. இந்த நாச்சியப்பன் மானம் மரியாதையோட வாழ்ற வேண்டாம். உன்ன மாதிரி எச்சக்களை நாயங்க பின்னாடியெல்லாம் அழைய முடியாது. நீ உயிரோட இருந்தா நான் உயிரோட இருக்க முடியாது. செத்து தொலடா நாய. நாய் வால நிமித்த முடியுமா? பொய் சத்தியம் பண்ணிட்டு எப்படி கடக்குது பாரு. பொறுக்கி டேய், பொறுக்கி எந்திரடா, பொறுக்கி டேய் எந்திரடா, டேய் பொறுக்கி. அழகு அழகு அழகு, என்னாச்சு அழகு, என்னாச்சு அழகு? சரி, எப்படி சார் இருக்கு? கவலைப்படாதீங்க, அவர் பொழைச்சிட்டாரு. அப்பா முருகா, நீங்க நினைச்ச மாதிரி அவர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடல. அவர் சாப்பிட்ட சாப்பாடுல தான் பாய்சன் கலந்துருக்கு. ஐயோ, ஒருவேளை அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டிருந்தா அவரை காப்பாத்துறது ரொம்ப ரிஸ்க் ஆயிருக்கும். நவ் இஸ் இன் அவுட் ஆஃப் சீரியஸ். இன்னும் 1/2 hour நீங்க அவரை போய் பார்க்கலாம். நன்றிங்க, நன்றி. எப்பா முருகா, ஏன் இப்படி பண்ண? நீ பாய்சன் சாப்பிடுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்தது? சொல்ல அழகு, சொல்லடா. என்னடா பூச்சி, நாச்சியே இவ்வளவு குடும்பக்காரனா? இனிமேலும் நீ உங்க வீட்டுல இருந்தேன்னா மகன் கூட பாக்காம மானம் கௌரவம்னு ஏதாவது சொல்லி உனக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்கி கொடுத்து உங்க அப்பையும் க்ளோஸ் பண்ணிருவேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. இதுதான் பங்காளி நடந்தது. அதான் அங்க இருந்து ஓடி வந்துட்டோம். பங்காளி, நல்ல முடிவுதான் எடுத்திருக்கீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, 2 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன தம்பி, சந்தோஷம் தானே? எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போயிட்டு வாங்க. என்ன சரி, லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கிஸ் ஆவது கொடுத்திருக்கியா? இப்ப குடுக்கலாம்ல? அட பாவி, நீ கிஸ் பண்ணதுல தானே லவ் வந்தது. அது ஏதோ அவசரத்துல கொடுத்தது. இப்பதான் கல்யாணம் ஆக போகுது இல்ல? இனிமேல நம்ம யாருக்கு பயப்படணும்? ஒன்னே ஒண்ணு பிளீஸ், ஒன்னே ஒண்ணு இது வராத, ஒன்னே ஒண்ணு காயு வேண்டாம் பிளீஸ். எனக்கு வேணும். ஏய் காய், நில்லு, ஏய் போடாத, நில்லு, இப்படி செல்ல விட மாட்டேன் உன்னை. ஏய் நில்லு காயு, நில்லு மா, ஏய் இரு மா, வாங்க எடுத்து விடுறேன். அழாத காயு, நில்லு, ஏய் நில்லு, ஏன் ஓட விடுற? ஏய் என்னாச்சு காயத்ரி? என்னாச்சு காயத்ரி, என்னாச்சுமா? காயத்ரி, காயத்ரி, நீ எம்மா வெள்ளா சேர்ந்து இருக்கும்போது
ரொம்ப வலிக்குதா செல்லம்? என்ன மன்னிச்சிருங்க ஐயோ. இதெல்லாம் என்னால தான் வந்தது. நான் ஹாஸ்பிட்டல்ல செத்து போயிருந்தா இவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்திருப்பல்ல? நானும் செத்துருப்பேன்டா. அழகு, ஒருவேளை நான் செத்துட்டா நான் செத்துட்டு உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா எனக்கு நீ மட்டும்தானே இருக்கு. நீ இல்லைன்னா நானும் செத்துருவேன். ஆச்சரியம் பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த தம்பி கட்டு. மயங்கிடுவோம்.
சீச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காயத்ரி. நான் தான் உன்னை இந்த காட்டுக்குள்ளாம் கூட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நிஜமா? இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி அழகு வந்துருவான். என்னது? அதெல்லாம் முடியாது காயத்ரி. முடியாது, அழகுதான். இல்ல காயத்ரி தான். அழகுதான். இல்லவே இல்ல, குட்டி காயத்ரி தான். போ. ஃபர்ஸ்ட் குட்டி அழகு, அப்புறமா காயத்ரி. ஓகேவா? ஐயா, இன்னைக்கு சம மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நமக்கு தேவையான தானே. ஆ, வந்தறேன் வந்தறேன். ஏ, வாங்கிட்டேன் தம்பி. டயர் பஞ்சரா இருக்க மாதிரி இருக்கு. அச்சோ, பஞ்சர் பக்கத்துல பஞ்சர் கடை ஏதாவது இருக்குமா சார்? ஆ, இருக்கு. நேரா போனீங்கன்னா அந்த ரைட் சைடு இருக்குமா? சிக்னல் கிட்டியா? ஆமா, அங்கதான். ஓஹோ, இனி இங்கே இரு, நான் வந்துடுறேன். அங்க நில்லு, வந்துடுறேன். இந்த குடு, பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். பத்திரம் நீ பயப்படாத, நம்ம போலாம். தைரியமா போலாம். அண்ணா, அழகு வந்துருவான் அண்ணா? அட, ஏமா தேவையில்லாம பயந்துகிட்டு இந்த சங்கிலி பேரை சொன்னால அவன் போய் ஓரமா நிப்பான். நீ என்னமோ அண்ணா, கவுட ஆள் அனுப்பியிருந்தான. என்னவா? ஒண்ணும் இல்ல, நம்ம ஏரியால நிறைய வளர்ந்த மரங்க இருக்குல்ல, அதையெல்லாம் வெட்டி ஏத்துனா நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நான் உங்களை கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும். ஏ மதே, இந்த மாதிரி மேட்டர்ல இன்னையோட விட்டுரு. உனக்கு தெரியும்ல, இந்த காட்டில் சந்தன கட்டையை சாய்க்கணும்னா இந்த சங்கிலியோட கட்டையை சாஞ்சதுக்கு அப்புறம்தான். கேட்டா, காசு பணம் கிடைக்குதுன்னா ஆடு மாடை வெட்டலாம், தாய் தாக்கு பண்ண வெட்ட முடியுமா? நான் இருக்கிற வரைக்கும் மரத்தோட கிளைய மட்டும் இல்லை, இலைய கூட வெட்ட முடியாது. சரண சரண போச்சுக்காதீங்க. ஏய், யாரா அவனுங்க? என்ன சங்கிலி, பொருள் எடுத்துறீங்க? பொருளை கீழே போடுங்க.
எப்ப போறான்னு நேரம் பார்த்துட்டு இருந்தியோ? என்னடா பாக்குற? கவுடா காசு உனக்கு தேவை இல்லாம இருக்கலாம், எனக்கு வேணுடா, செத்து தொலைடா. உன்ன மாதிரி ஒரு ஆளு இவன் கூட இருப்பானு எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. சரி, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. பன்னீர், இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களை என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க. ஓகே, ஓ ஏட்டே ஐயா, எவிடன்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்க. சரிங்க சார். இது என் காயத்ரி சார், அவ இந்த வண்டியில் தான் சார் இருந்திருக்கா. ஓ, அந்த பொண்ணு இந்த வண்டியில் தான் வந்ததா? ஆமாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார், இப்போ கண்டிப்பாக பதட்டப்படாமல் இருப்பா. முதல்ல இங்கே என்ன நடந்து விசாரிப்போம். நான் இருக்கேன்ல ஐயா. சங்கிலியை போட்ட யாரோ தான் அந்த பொண்ணை கடத்தி இருக்கணும், இல்லைனா இந்த சம்பவத்தை பார்த்து பயந்து போய் அந்த பொண்ணு காட்டுக்குள்ளே ஓடி இருக்கணும். தம்பி பயப்படாதப்பா, கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு நீ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அப்புறம் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்களும் உங்கள் கூட இருக்கிறவங்களும் வெளியூருக்கு போகக்கூடாது. இல்லை சார், போக மாட்டேன் சார். இல்லை சார், போக மாட்டேன். கண்டுபிடிச்சிடலாம் தம்பி. Oh, my God.
நீங்களா? நாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும். யார் சார் நீங்க? நாருன்னு தெரியணுமா அல்லே நீண்ட சம்சாரம் எவ்வளோன்னு தெரியணுமா? தயவு செஞ்சு சொல்லுங்க சார். எல்லாமே அந்த மதிக்குத்தான் தெரியும். இந்த கேளு. என்ன மாதிரி எங்க இருக்க கேட்டனை விட நம்ம டீலுக்கு ஓகே சொல்லியாலே பேசி பார்த்தேங்க விட. அவன் ஒத்துக்கறல, அவன் இருந்தா நம்ம தொழில் பண்ண முடியாது. அதான் அவனை போட்டு தொல்லிட்டேன். இனிமே எந்த டீலிங்க இருந்தாலும் என் கூட வச்சுக்க. தாமதி சத்தியம் பறையினதோ? ஆமா கூட, அவனை வெட்டினா தானே மறந்த விட முடியும். அதான் போட்டேன். எப்படியோ எனக்கு டீல் முடிஞ்சா சரி. உன்னை பாக்கணுமே, உடனே எழுப்பி வா. இப்ப முடியாது கூட, சங்கிலி பையில போட்டதுல பிரச்சனை ஆயிரு. ஓ எந்த பிரச்சனை? அவனை போடும்போது ஒரு பொண்ணு கூட இருந்துட்டா. அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். இப்போ நம்பறியா? போ, கேக்குற விதத்துல கேளு, அவன் சொல்லுற விதத்துல சொல்லுவான். போ. ஒரு மரத்தை தளபதி தம்பான சொன்னா திருப்பூர்ல தெரியாத ஆளே கிடையாது. அங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கான், அவன் பொண்ணுக்கு இவளோட கிட்னி தேவைப்படும். சங்கிலிய போட்டது நீதான் தெரியாது, இனி அவன் இடத்துல நீதான். சரி சரி, சீக்கிரம் வேலையை முடிங்க, யாருக்காச்சும் சண்டையா வரப்போகுது.
வா நம்ம போயிடலாம். இந்த ஊரில் இனி இருக்க வேணாம், நம்ம எங்கேயாவது போயிடலாம். வாடா போயிடலாம். நீங்கள் இங்கே இருக்காதீங்க. டே அண்ணே சொல்கிறாரில்ல கேள்றா. நீங்களா போங்க. சொல்கிறத கேள்றா, எல்லாத்தையும் மறந்துடு, எங்கேயாவது போயிடலான். இல்லை, என் காயத்ரி கொண்ட ஒவ்வொரு தலையும் உருளும். அதெல்லாம் வேணாம், வாடா போயிடலாம். கோபப்படாத வாடா போங்க. இதாயா நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க அவனை பார்க்கவே இல்லை. ஆமாங்கய்யா, அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படியே விட்டீங்கன்னா உத்தரவு வாங்கிக்கிறோம். என்ன உத்தரவா ராஜா? எஸ் சார். அக்யூஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி லாக்அப்ல வை. ஓகே சார். என்னடா, அப்பப்ப ட்ரீட்மென்ட் நடக்கணும். எங்களுக்கு எதுக்குயா ட்ரீட்மென்ட்? எங்களுக்கு என்ன காய்ச்சலா, தலைவலியா, மண்டவலியா? எங்களை விட்டுருங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம். அது அந்த ட்ரீட்மென்ட் இல்லையா, வேற ட்ரீட்மெண்ட். ஐயோ அப்பா சார், ஆளுக்கு 30 புரோட்டா பிச்சு போட்டு சால்னா ஊத்தி கொடுங்க, நாங்க பாட்டு சாப்பிட்டு உள்ள உட்காந்துக்கோம். போட்டனா உள்ள நடறா, கொத்து புரோட்டா தர. அப்ப சால்னா? சால்னா அடிக்கிற அடியில தன்னால தானா வரும். பூச்சி, இந்த ஆளுக்கு புரோட்டானே பிடிக்காத போல இருக்குடா. தம்பாவை போட்டது அழகுதாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ் சார். தம்பாவோட ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா அழகு எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அழகு திருப்பூர்ல தான் இருக்கா, ஆனா எங்க இருக்கா? மரத்தில தேள் கொட்டுனா பண மரத்தில நெறி கட்டுது, என்னடா வாழ்க்கை மச்சான், என்னடா வாழ்க்கை. எவன ஒருத்த நெல்லு விதைக்கிறான், எவன ஒருத்த அள்ளி திங்கிறான், என்னடா வாழ்க்கை மச்சான், என்னடா வாழ்க்கை. படிச்சா படிப்பு எங்க பாழும் மண்டையில் நுழையுது, குடிச்சா தத்து வந்தா மழைய போல பொழியுது. பட்டுதான் மனசை எழுப்பியது, அழகுள்ளார போட்டது ஆட்டங்காட்டுது. தென்னை மரத்துல தேள் கொட்டுனா பன மரத்துல நெறி கட்டுது, என்னடா வாழ்க்கை மச்சான், என்னடா வாழ்க்கை. இப்ப தேடுற நான் தினசரி.
எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு சார், அவன் ஒரே ஒரு பேரை மட்டும்தான் சார் சொல்றான். என்கிட்ட அந்த பேர் தான் சார் சொல்றான். யார் சார் அந்த சில்க் வெள்ளங்கிரி? என்ன தம்பி பாக்குறீங்க? தேவையில்லாம உங்களை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த ஊர்ல விரல விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்கள்ல நானும் ஒருத்தன். இருந்து என்னத்த பண்றது? என்னோட ஒரே பொண்ணுக்கு எதிர்பாராத விதமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடினேன், அவளுக்கு தேவையான கிட்னி கிடைக்கல. ஏன்னா லட்சத்துல ஒருத்தருக்கு தான் என் பொண்ணோட பிளட் ஒத்து போகும். அப்பதான் வெப்சைட்ல இருந்து உன் பொண்டாட்டியோட பிளட்டும் என் பொண்ணோட பிளட்டும் ஒத்து போகும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருக்கிற அட்ரஸ் வச்சுதான் அவளை திருப்பூர்ல வச்சு கடத்தணும்னு முயற்சி பண்ண. ஆனா நீ காப்பாத்திட்ட. இங்க பாருங்க தம்பி, நீங்க எல்லாம் தலைக்கறி ஈரலு நெஞ்சுக்கறின்னு கடையில வாங்கறது இல்ல, அது போலதான் இதுவும். நீங்க தலைக்கறி சாப்பிட்டீங்கன்னு இன்னொரு ஆடு வந்து உங்களை கொல்லவா போகுது. நீங்க அந்த பொண்ணு மேல எவ்வளவு பாச வச்சிருக்கீங்களோ அது போலதான் நானும் என் பொண்ணு மேல பாச வச்சிருக்கேன். என் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வேன். தம்பி வருத்தமா தான் இருக்கு. நாங்க வாழணும்னா நீங்க சாகணும், தெரிஞ்சுதா? Yeah.
என்னடா சொன்னா பணம் இருந்தா என்ன செய்வல்ல முருகதான மிருகத்தோட கறிய தின்னா அண்ணா எந்த மனுஷன் மனுஷ கறிய தின்றதில்ல அப்படி திங்கிற நீ எல்லாம் மனுஷனா இருக்க முடியாதா கதறியா கதறு எவ்வளவு பணம் படிச்சவனா இருந்தாலும் ஒரு நாள் பாடையில் ஏறி தாண்ட தீரணும் ஆனா படிச்ச பணம் என்னைக்கு பாடையில் ஏறி இல்லடா என்ன எல்லாரும் இப்படி கிடக்குறானுங்க ஏட்டு ஐயா எவனா ஊரோட இருக்கான பாரியா சரிங்க சார் கையில காசு இல்ல பரவாயில்ல பரவாயில்ல வா ஏறு சரி போற வழிதானே பாத்து ரேணு டாக்டர் வந்திருக்காங்க பாரு பரவாயில்லம்மா நல்ல குணம் ஆயிட்டு வரீங்க இன்னும் நாலு நாள்ல நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் எல்லாம் உங்க கைராசி தான் டாக்டர் இதுல என்னோட கைராசி என்னமா இருக்கு யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு கிட்னி தானம் பண்ணி உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் தான் எஸ் டாக்டர் என் உடம்புல இருக்கிறது என்னோட உயிர் இல்ல எனக்கு கிட்னி கொடுத்த அந்த தெய்வத்தோட உயிர் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா டாக்டர் என்னமா சொல்லுங்க இன்னொருத்தர் கொடுத்த கிட்னியால நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது போல எனக்கு அப்புறம் என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் மத்தவங்களுக்கு பயன்படணும் டாக்டர் என்னாலையும் பல பேர் வாழணும் டாக்டர் பிளீஸ் அதற்கான ஏற்பாடை இப்பவே செய்யுங்க சரிம்மா அப்படியே செஞ்சிடலாம்
ஏண்டா இப்ப அதுக்கு என்னடா அவசரம்? இல்லம்மா, நான் தான செய்யறத இப்பவே உறுதி செய்யணும். அப்பதான் அந்த தெய்வத்துக்கு நான் செய்யற நன்றி கடனா இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். நதிங் டு வரி. டேக் கேர் மா. தேங்க் யூ டாக்டர். நீ இல்லைன்னா நானும் செத்துருவேன்.